இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஈரோடு இருக்கேன். ஈரோடு பஸ் ஸ்டாண்டை பற்றி ஒரு சின்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் வந்து தமிழ்நாட்டிலே ஒரு நல்ல பெரிய பஸ் ஸ்டாண்டு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஊருக்கும் வந்து பஸ் வசதி இருக்குது. கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி இந்த மாதிரி எல்லா ஊருக்கும் இருக்குது. கேரளா, கர்நாடகா, எல்லா ஊருக்கும் இருக்குது. தனியாக வந்துட்டேன், அதுதான் மாஸ்க் கொஞ்சம் கீழே இறக்கி விட்டுக்கிட்டேன். பட்டு ஃபேஸ் கிளியராக தெரியுது என்னன்னு தெரியல. இது மாதிரி லோக்கல் போகிறதுக்கு பஸ் வசதி, டவுன் பஸ் வசதி நிறைய இருக்குது. கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டு, கோயம்புத்தூர், சத்தியமங்கலம், எல்லா ஊருக்கும் பஸ் இருக்கு. மைசூர், ஊட்டி, கோபி, திருப்பூர், இங்கேருந்து 1 to 1 பஸ் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நாமக்கல், ராசிபுரம், கரூர், திருச்சி, இது எல்லா ஊருக்கும் பஸ் இருக்குது. கம்பம் இது எல்லா ஊருக்கும் பஸ் இருக்கு. இன்னும் 24 hours பஸ் இருக்கிறதுனால நார்மலாக விட, இந்த கொரோனா கோவிட் டைம்னால பஸ்ஸஸ் எல்லாம் கம்மியாக இருக்கு. டவுன் பஸ் ஸ்டாண்டு, டவுன் பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா பெருந்தூரா, செங்கலூர், கவுண்டர்பாடி இந்த மாதிரி எல்லோருக்கும் பஸ் இருக்கு. எல்லாரும் அடுத்திருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா பவானி, முந்தியூர், மேட்டூர், தருமபுரி, பெங்களூர், எல்லா ஊருக்கும் இதுதான் பஸ் ஸ்டாண்டு ஈரோட்டில். சங்ககிரி, குமரபாளையம், பவானி பார்க்கு,
எல்லாத்துக்கும் இதுதான் பஸ் ஸ்டாண்டு. ஒரு இதாக பிரித்து பிரித்து வச்சுருக்குறாங்க. வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டுருக்கு. மாறுதி கூல்ட்ரிங்க்ஸு, இங்கே ஏதாச்சும் ஜூஸ் சாப்பிட்ணும்னா நீங்கள் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் வந்து தமிழ்நாட்டிலேயே வந்து மூணாவது பெரிய பஸ் ஸ்டாண்டு. பார்த்திங்கன்னா அங்கே ஒரு நாளைக்கு வந்து 110,000 மக்கள் வந்து வந்துட்டு போயிட்டுருக்குறாங்க. ரொம்ப பெரிய பஸ் ஸ்டாண்டு, எல்லா ஊருக்கும் பஸ்ஸஸ் இருக்குது. இந்த கொரோனா பீரியடில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பாருங்கள், ஈரோடு பஸ்ஸுன்னு பற்றி தான் வீடியோ போட்டிருக்கேன். பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.